நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விட்டு கொடுக்கறதாலேயோ அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதாலேயோ எனக்கெனங்க லாபம் என்று யோசிக்கும் யதார்த்தவாதியா நீங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு தான். தர்மம் தலையை மட்டுமல்ல ஒரு நாட்டையே காப்பாற்றும், நெகிழ வைக்கும் உண்மை சம்பவம். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். 1892 அமெரிக்காவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் மாணவன்தான் அவனுக்கு உற்றார் உறவினர்கள் எவரும் இல்லை. தன்னுடைய படிப்பிற்கான கட்டணத்தை கட்டக்கூட அவனுக்கு வசதியும் இல்லை. அவனும் அவன் நெருங்கிய நண்பன் ஒருவனும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். பிரபல இசைக்கலைஞர் ஒருவரை வைத்து கல்லூரியில் ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் இவர்கள் படிப்பிற்கு தேவையான நிதியை திரட்டுவது என முடிவானது. அதற்காக அந்த சமயத்தில் அமெரிக்காவிலும், ஏன் உலகம் முழுவதும் உலக புகழ்பெற்று விளங்கிய போலந்து நாட்டை சேர்ந்த பியானோ இசைக்கலைஞரான இக்னேஷி ஜே பேட்ரஸ்குயை சந்தித்து தேதி கேட்கிறார்கள். அவரது மேனேஜரும், சார் வருவார், ஆனால் நீங்கள் அவருக்கு $2000 தர வேண்டும் என கூற அவர்களும் சந்தோஷமாக ஒப்புக்கொள்கிறார்கள். பேட்ரஸ்கி வருவதாக சொன்னதே மிகப்பெரிய வெற்றி என்பதால் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சூப்பர் ஹிட்டாக முடிவு செய்து அல்லும் பகலுமாக நிகழ்ச்சிக்காக திட்டமிட்டு உழைக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கான அந்த நாளும் வந்தது. அந்த நாளில் எதிர்பாராத விதமாக நகரில் வேறு சில முக்கிய நிகழ்வுகளும் இருந்தபடியால் எதிர்பார்த்தபடி டிக்கெட்டுகள் விற்பனையாகவில்லை. ஆகையால் அரங்கம் நிரம்பவும் இல்லை. அரும்பாடுபட்டு விழாவை ஏற்பாடு செய்த இவர்களுக்கு எப்படி இருக்கும்? மனதை திடப்படுத்தி கொண்டு பேட்ரஸ்கியை சந்தித்து நடந்ததை கூறி நிகழ்ச்சியை ரத்து செய்து விடலாம் என்கிறார்கள். ஆனால் பேட்ரஸ்கியோ அதனை மறுத்து விடுகிறார். நான் திட்டமிட்டபடி நடத்தியே தீருவேன் என்கிறார். ஒரு வழியாக நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அவரை சந்திக்கும் மாணவர்கள் அவரிடம் வெறும் $1600 மட்டுமே கொடுத்து, இதுதான் மொத்த வசூலான தொகை, மீதமுள்ள தொகையை பின்பு நாங்கள் தேதியிட்டு செக் கொடுத்து விடுகிறோம், கூடிய சீக்கிரமே அந்த கணக்கில் பணம் செலுத்தியும் விடுகிறோம், பெரிய மனதுடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி கெஞ்சியபடியே அவரிடம் பணத்தையும் காசோலையும் கொடுக்க, அதை வாங்கி காசோலையை கிழித்து போட்ட பேட்ரஸ்கி அவர்கள் கொடுத்த தொகையையும் பணத்தையும் அவர்களிடமே கொடுத்து, நீங்கள் எனக்கு தர வேண்டிய கட்டணத்தை தர வேண்டாம், அதை தள்ளுபடி செய்கிறேன் என கூறுகிறார். இந்த பணத்தை வைத்து கொண்டு உங்கள் படிப்புக்கான கட்டணத்தை கட்டுங்கள் என்கிறார். அவர்கள் கண்களும் கலங்கியபடி அவர்களுக்கு நன்றியும் கூறினார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் அரங்கிற்கு வாடகை கொடுக்க கூட வசதியின்றி அந்த மாணவர்கள் சிரமப்படுவதையும் அறிந்து கொள்ளும் பேட்ரஸ்கி அந்த தொகையையும் இறுதியில் தானே செலுத்தி விடுகிறார். பேட்ரஸ்கி மிகப்பெரிய செல்வந்தர். அவரை பொறுத்தவரை அது சாதாரண தொகைதான். ஆனால் அவருக்குள் இருந்த மனிதாபிமானத்தை அந்த சம்பவம் உணர்த்தியது. ஆனால் பேட்ரஸ்கி தான் உதவாவிட்டால் இவர்களுக்கு வேறு யார் உதவுவார்கள்? இவர்களுக்கு உதவுவதால் நாம் ஒன்றும் குறைந்து போகுவதில்லை என்று கருதியே இந்த உதவியை அவர் செய்தார். ஆண்டுகளும் உருண்டோடின. பேட்ரஸ்கி காலப்போக்கில் மேலும் புகழின் உச்சிக்கு சென்று ஒரு கட்டத்தில் போலந்து நாட்டின் பிரதம மந்திரியாகவே ஆகிவிட்டார். மிக பெரும் தலைவராக விளங்கிய நல்லாட்சி நடத்தியும் வந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக முதல் உலகப்போர் துவங்கிய காலகட்டம் அது. போலந்து நாடு போரின் பிடியில் சிக்கி சின்னாபின்னமானது. போர் முடிவுக்கு வரும் தருவாயில் மக்கள் அனைத்தையுமே இழந்து வறுமையில் இருந்தார்கள். இங்கும் பஞ்சம் தலைவிரித்து ஆடியது. இது 1918. எப்படி நிலைமையை சமாளிப்பது? பசியோடு இருக்கும் தன் லட்சக்கணக்கான மக்களுக்காக யாரிடம் போய் உதவி கேட்பது? கலங்கி தவிக்கிறார் பேட்ரஸ்கி. கடைசியில் அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழு அரவை அணுகுகிறார். அமெரிக்கா ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ARA. அதன் தலைவராக இருந்தவர்தான் ஹெர்பர்ட் ஹூவர் என்பவர். இவர் பின்னாளில் அமெரிக்காவின் 31வது ஜனாதிபதியும் ஆனார். பேட்ரஸ்கி கேட்டுக்கொண்டதை அடுத்து அமெரிக்காவின் உதவிகரம் போலந்துக்கு நீள அடுத்த சில நாட்களிலேயே அமெரிக்காவிலிருந்து போலந்து நாட்டிற்கு 1000 டன்கள் உணவு தானியங்கள் மற்றும் மளிகைப் பொருட்களும் அனுப்பப்பட்டன. அதன் மூலம் சுமார் 1.5 மில்லியன் போலந்து மக்கள் பசியாயினர். ஒரு பேரழிவு மற்றும் பஞ்சத்திலிருந்து போலந்து மக்களும் தப்பினர். பேட்ரஸ்கி நிம்மதி பெருமூச்சும் விட்டார். தான் கேட்டவுடனே தன் மக்களுக்கு உணவுப் பொருட்களை டன் கணக்கில் அனுப்பி அவர்களை பட்டினி சாவிலிருந்து காப்பாற்றிய அமெரிக்காவின் ஆபத்து கால உதவிக்குழுவின் அமெரிக்க ரிலீஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் தலைவரை நேரில் சந்தித்து நன்றி சொல்ல விரும்பினார் பேட்ரஸ்கி. ஹெர்பர்ட் ஹூவரை நேரில் சந்தித்து கண்கள் கலங்கி நன்றியும் தெரிவித்தார். நோ மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், நீங்கள் எனக்கு நன்றி சொல்லக்கூடாது.
நீங்கள் செய்த உதவியை தான் நான் உங்களுக்கு திருப்பி செய்துள்ளேன் என்கிறார் அவர். உங்களுக்கு நினைவிருக்கிறதா, 25 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே கல்லூரி மாணவர்கள் இருவருக்கு அவர்கள் ஃபீஸ் கட்ட உங்கள் நிகழ்ச்சியை இலவசமாக நடத்தி கொடுத்து உதவினீர்களே அல்லவா? அந்த மாணவர்களில் ஒருவன்தான் நான் என்கிறார் ஹெர்பர்ட் ஹூவர். பேட்ரோஸ்கி கண்கள் கலங்கியபடி அவரை அனைத்தும் கொள்கிறார். காலம் எப்போது யாரை எங்கே வைக்கும் என ஒருவராலும் கூற முடியாது. தனிப்பட்ட ஒருவருக்கு செய்த உதவி எப்படி ஒரு நாட்டிற்கே பன்மடங்கு திருப்பி கிடைத்தது பார்த்தீர்களா? இந்த உலகில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை பன்மடங்கு அறுவடை செய்வீர்கள். ஏனென்றால் விதைத்தவன் உறங்கினாலும், ஏன் அந்த படைத்தவனே உறங்கினாலும், விதைகள் ஒருபோதும் உறங்குவதில்லை. பலன் கருதாமல் பேட்ரோஸ்கி செய்த உதவி இது. ஆனால் காலத்தினால் செய்த உதவியாயிற்றே, காலம் குறித்து வைத்து கொண்டது. இது ஒரு உண்மை சம்பவம். தர்மம் சிந்தனையை பற்றி அறம்பலியில் வாழ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்.